அசுரிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சி நாளில் தகப்பனே உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம் நீங்கள் எங்களோடு பேசுங்க பேசுகிறது அடியே ஆண்டவரே நீர் வெளிப்பட வேண்டுமா நான் ஜபிக்கிறேன் ஆசுவதியும் இயேசு நாமத்தில் பிதாவே கத்தருக்கு மயமும் உண்டாகட்டும் கடந்த நாளில் இந்த மாதத்துடைய வாக்குதத்தம் என்னன்னு தெரியுமா யாராவது ஊர்த சொல்லுங்க அப்பா ம் மூணு இருபத்தி ரெண்டு நாம் நிர்மூலமல் ஆகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை சரி கவனிங்க நாம் இதுவரைக்கும் நிற்கிறோம் நிலைகுலியாமல் இருக்கிறோம் கெட்டு போகாமல் இருக்கிறோம் சபையில் நினைத்திருக்கிறோம் பரிசுத்தமாக வாழ்கிறோம் உயிரோடு இருக்கிறோம் எல்லாமே அவருடைய கிருபை ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் அந்த கிருபையை குறித்து நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம் ஸ்தோத்திரம் கவனிங்க கவனிங்க அந்த கிருபையை குறித்து இருக்குது ரெண்டு பேர் இருந்தாலும் சரி செய்தியை கவனிங்க ஸ்தோத்திரம் அந்த கிருபையை குறித்து நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம் ஸ்தோத்திரம் இந்த வாரத்தில் அந்த கிருபையின் ஒரு சில காரியங்களை நம்ம தொடர்ந்து தியானிப்போம் கிருபையின் வகைகள் கிருபையின் கிரியைகள் இந்த கிருபை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்து அப்படிங்கிறத நம்ம இதனால் ஒரே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக பார்க்க போகிறோம் இந்த கிருபை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மனுஷனுக்கு நான் வாரம் சொன்ன மாதிரி முந்நூற்றி அறுபத்தைந்து நாளுக்கு முந்நூற்றி அறுபத்தைந்து கிருபைகளை கொடுத்து ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபையை கொடுக்குறா கிருபை இல்லாமல் வாழவே முடியாது ஒரு ஆமன் சொல்லுங்க சோத்துடும் அந்த கிருபை எப்போ பெருகும்னா அவன் ரசிக்கப்பட்டு சபைக்கு வரும்போது தான் கிருபை பெருகும் அவனுக்குள்ளே கிருபை நிலைத்திருக்க செய்யும் சரி ஐட் போட்டோம் அப்போ அந்த கிருபையுடைய கிரியைகள் என்னங்கிறத நம்ம பாசிங்க இல்லை நெகேமியாவின் புத்தகம் பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இந்த கிருபையில் முதல் படி முதல் வகை முதல் கிரியை அப்படிங்கிறத நம்ம அப்படியே பார்க்க போகிறான் அநேக கிருபைகள் இருங்க அநேக கிருபைகள் இருந்தாலும் தாவிதுக்கு பெரிய கிருபை கொடுத்தார் அதிசயமான கிருபை நிச்சயமான கிருபை நிறைய நமக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் ஏதுவான செய்கிற கிரியைகளை குறித்து நாம தியானிக்க போகிறோம் வாசிங்க நிகழ்மையா புத்தகம் நிகழ்மையா புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு வாசிங்க ஆ அதற்கு முன்பாக சங்கீத எண்பத்தி அஞ்சு பத்து வாசிங்க கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானம் செய்யும் ஓகே இப்ப நம்ம கடந்த வாரத்துல எப்ர பத்தாம் மாதிகாரத்துல இந்த சம்பவம் இருக்கும் சங்கீதம் நாற்பதுல இருக்கும் இங்கே தேவநாய கர்த்தர் பிதா குமார் பரசுத்த ஆவினர் மூன்று பேர் உட்கார்ந்து ஒரு சின்ன மீட்டிங் போடுறாங்க கற்பனை மீட்டிங் போட்டிருக்கும் போது இப்போ மனிதன் பாவம் செய்துட்டான் பாவத்தில் விழுந்து விட்டான் பாவத்தில் மூழ்கிட்டான் அவனை மீட்பதற்கு வழியே இல்லை ஸ்தோத்திரம் அவனை நல்லவனாக தான் அந்த பூமியில் படித்தான் நம்ம நம்ம சினிமா பாட்டிருக்கிற எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாக தீவதாகவும் தாய் வளர்ப்பதிலேயும் போட்டிருப்பாங்க ரைட்டு அது இங்கே இந்த ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போது நன்மை செய்கிறவனாக தான் படைத்தார் பாவம் அறியாதவனாக தான் படைத்தார் ஸ்தோத்திரம் சுயாதீனம் உடையவனாக படைத்தார் அவர் ஒருவரை அல்லவா படைத்தார் ஆவி ஆவணத்தில் பரிபூர்வம் என்று மல்கியா பக்தர் எழுதியிருக்கிறார் தேவ சந்ததியை தான் ஆண்டவர் மனிதனை படைத்தார் ஆனா இப்ப இந்த மனிதன் என்ன பண்ணிட்டா தேவன் எந்த எந்த காரியத்தை செய்யக்கூடாது சொன்னாரோ அந்த விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனி அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு அதை போய் சாப்பிட்டான் சாப்பிட்டு தேவனுடைய வார்த்தையை மீறின நிமித்தமாக உலகத்திலே மிகப்பெரிய பாவம் தேவனுடைய வார்த்தையை மீறுவதா ராமேன் சொல்லுங்க அந்த பாவம் அந்த வார்த்தையை அவன் மீறினால தான் பாவியானான் அதுவரைக்கும் தேவசாயலாக தேவனுடைய மகிமேல இருந்த மனுஷன் தேவன் விளக்கப்பட்ட குசிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது என்று விளக்கப்பட்ட அந்த விருட்சத்தின் கனியை சாப்பிட்டான் பாவியானான் பாதி ஆயிட்டா தேவனை விட்டு தூரம் போயிட்டான் என்ன பண்றது அப்படின்னு பரசுதாரம் பேசிக் கொண்டிருக்கும் போது இதோ நான் வருகிறேன் என்று சங்கீதம் நாற்பதுல போட்டிருக்கு நினைக்கிறேன் அப்ப எழுதியிருக்கிறபடி அந்த வாசந்த வாசிங்க நல்லா இருக்கும் சங்கீதம் நாற்பதாம் சங்கீதம் கவனிங்க கவனிங்க அப்பொழுது நான்

சம்பளம் மரணம் அப்ப இந்த நீதி சத்தியத்தின் படியாக மனுஷ மறிக்க வேண்டும் நீதி என்ன அவனுடைய தண்டனையை அவன் பாவத்தின் தண்டனையை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன பண்றது மனுஷப்பிரமாணத்தின் படி மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அது இல்லையா சொல்லுங்க அப்ப ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்ன ரத்தம் குற்றம் இல்லாத ஆட்டு கூட்டி ரத்தம் கிடையாது மாற்று இரத்தினால மனசுடைய பாவம் மன்னிக்கப்படாது அதெல்லாம் மனசே செஞ்சா பாவம் மன்னிக்கப்பட கிடையாது குற்றமே இல்லாத ஒரு ஆட்டு கூட்டி ரத்தம் மனிதர்கள் பார்த்தாரு ஒரு மனிதனும் நல்லவன் கிடையாது எல்லாரும் வலி விலகி ஏகமாய் கெற்று போனார்கள் நன்மை சேர்ந்து ஒருவனுமே இல்லை யார் ரத்தம் சிந்தைப்பட முடியாது அப்பதான் புஸ்தக சூழல் எழுதியிருக்கிறபடி இதோ நான் வருவேன் என்று ஆண்டவராக இயேசு இந்த ஜனங்களுக்காக மறிப்பதற்கு நான் வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கேயே அப்பவே சிந்தையில் அடி அடிக்கப்பட்டார் அதான் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டு என்ற என்று அவருக்கு பேர் உண்டு இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அங்கே இயேசு பலியாக வேண்டும் என்று தேவனுடைய திட்டம் குமார்னா இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனிதாவதான் எடுத்து வந்து இங்க மனிதனுடைய பாவத்துக்கு ரத்தம் செஞ்சு மறக்க வேண்டியது தேவை எடுத்துட்டேன் அதுதாங்க கிருபா அல்லயே சொல்லுங்க தேவனை விட்டு தூரம் போனவன் தேவனை தேவனுக்கு விரோதி ரோமர்ல போட்டுக்குது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ரைட் ஐந்தாவது அதிகாரம் எடுத்து கொள்ளுங்க ஆறாவது வசந்த வாசிங்க நன்றியும் நாம் இருக்கும்போது நாம் பெ என்னுடைய பாவம் எந்த ஒரு மனிதனும் தன்னை தானே பாவத்துன்னு முடியாது பாபத்து விடுதலைப்பட்டுக்கொள்ள முடியாது எல்லாம் கேடுங்க ஒருத்தன் சிகரெட்டுக்கு அடிமையா அடிமையாச்சு அந்த சிகரெட்டை ஹான்ஸ்க்கு அடிமையா அடிமையாருவான் தண்ணில அடிமையா இருந்தாச்சு அடிமையா அடிமையாயிருவான் இதுல தன்னை தானே ரசிக்க எவனாலும் முடியாது பலனற்றவளா இருக்கும் போது அடுத்து குறித்த காலத்தில் பலனற்றவர்களுக்காக அக்கிரமக்காரருக்காக மரித்தார் அதுல வந்து வாசிங்க

இந்த மனித சமுதாயம் யாரு பலனற்றவர்கள் அக்கிரமக்காரர்கள் பாவிகள் இருந்தாங்க இப்ப தேவனுக்கு சத்ருளா இருக்கிறாங்க ஏன்னா பாவத்துக்கு எதிரி ஏசு கிறிஸ்து தேவன் பாவத்தை பாரா சுத்த கண்ணர் ஏ தேவன் கப்தர் இன்னைக்கு எங்க தே சோத்ரா இன்னைக்கு கடவுள் சன்னியாசத்துல பாவம் நடக்குது ஆனா தேவனுடைய சன்னியாசம் நடக்காது ஆராதிக்கிற இடத்துல சோதுடம் சில வழிபாடுகள் தவறான வழிபாடுகள் ரைட் போகட்டும் அது அவங்களுடைய ட்ரெண்டு போகட்டும் ஆனால் பாவத்தை பரா சுத்த கன்னர் பாவம் மனிதனையும் தேவனையும் பிற்கு ஏசியா பார்த்து எழுதிருக்கு ஐம்பத்தொம்போது இருக்கார் உங்கள் பாவங்களே அவருக்கும் கடவுளுக்கும் உங்களுக்கு நடுவாக ஒரு பிரிவினை சுவரை உண்டாக்குகிறது அவர் உங்களை ஜெபங்களுக்கு பதக்கூடாதபடிக்கு உங் அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது ஏசியா ஐம்பத்தி ஐம்பத்தி ஒம்பதுல போட்டிருக்குண்டா வசந்தத்தில் படிச்சு பாருங்க தெரியும் அப்ப நீங்க தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரச்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே ஸ்தோதரம் அவ பாருங்க முதலாவது நம்ம பலநற்றவர்களா இருக்கிறோம் அடுத்து அக்கிரமக்காரரா நாம் அடுத்து பாவியலா இருக்கிறோம் அடுத்து தேவனுக்கு சத்துருக்களா இருக்கிறோம் அப்ப இப்படிப்பட்ட நான்கு விதமான ப்ரமோஷன் தேவனை விட்டு தூர போக்குது ஸ்தோத்ரம் பாருங்க அதிலே பதினாறு வாசிங்க ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தை நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவா இருந்தது கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவா இருந்தது எல்லா குற்றங்களையும் நீக்கும்படியாக இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார் அல்லேலூயா எத்தனை அன்பு என் எத்தனை பாசம் என்மேல் எத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல் இதற்கு ஈடு என்ன செய்வேனோ இதற்கு ஈடு என்ன தருவேனோ இதற்கு ஈடு என்ன தருவேனோ எவ்வளவு அன்பு நான் பாதிகளா இருக்க அக்கிரமக்கார இருக்க தேவனுக்கு எது யார் நீங்க எல்லாம் உங்க எதிரிக்கா உங்க பிள்ளையில பழியா குடுப்பீங்களா சொல்லுங்க உங்க பிள் உங்க எதிரிக்கு நன்மை செய்வீங்களா முதல்ல நல்லா இருக்க நினைப்பீங்களா சோத்ரா ஏசு கிறிஸ்து தேவனுக்கு எதிரிகளா இருந்த சத்துருக்களா இருந்த நமக்காக மறிக்கும்படியாக தம்முடைய ஒரே மகனாக குமாரனை தேவன் கொடுத்தார் தம்முடைய ஒரே குமாரனாக ஏசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்தார் அலேலோயா அந்த அன்பு அகலம் புரிந்து கொள்ள முடியாது ஆள நீல ஆகல இவ்வளவு கிரகிக்க முடியாது சரி அப்ப அந்த பரலவத்தில் நடக்க அந்த மீட்டிங்ல பாருங்க ஏசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுக்கிறார் அலே லூயா இப்ப அந்த கிருபையா இருக்கிற ஏசு கிறிஸ்துவானவர் எப்படி இங்கே மனிதர் ரசிக்கிறா பார்க்க போறோம் அடுத்து இப்ப பாருங்க இந்த கிருபை இந்த ஆண்டோட ஏசு கிறிஸ்து இதுதான் ஆண்டோடைய கிருபை வெள்ளற்றவர்களா இருக்கிற இல்ல பாவிலா இருக்கிற இல்ல அவர் மைத்தவத்தை இதுதான் தேவனுடைய கிருபை நீங்க நானும் தொங்க வேண்டிய சிலுவை மரத்துல பாத்தீங்களா அதுதான் கிருப வாசிங்க இப்ப இந்த கிருபையுடைய கிருகளை உள்ள போகிறோம் இப்ப வாசிங்க நெகேமியா பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வாசிங்க அந்த கிருபை என்ன செய்யுது தேவன் அமல அன்பு என்ன செய்யுது பாப்போம் நெகேமியா பதிமூணு இருபத்தி ரெண்டு ஓய்வு பரிசுத்தம் ஆக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன் என் தேவனே இதை குறித்து நீ என்னை நினைத்தருளி உம் மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக எதன்படி இறங்குவீராக ஹலோ எதன்படி இறங்குவீராக உடைய மிகுந்த கிருபையின்படி விழுந்த கிருபின் படி நெகேமியா பக்தன் ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போயி அடிமைப்பட்ட பாபிலோன் தேசத்துல அடிமையா இருந்து இப்போ திரும்ப எரிசலிக்கு வர்றாங்க கவனிங்க வந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க ஓய்வு நாள் கட்டளையே மீறிட்டாங்களா என்ன ஓய்வு நாள் அன்னைக்கு சனிக்கெழமை சொல்றாங்க அப்போ ஓய்வு நாள் கடத்தரை ஆராதிக்க வேண்டிய நாளில் போய் வேலை பார்க்குறாங்க அந்த ஊருக்குள்ளே வெளியில போக முடியாம உள்ள வரமா வியாபார ஸ்தலமாக்கிறாங்க அதை குறித்து ஆண்டவரே மன்னிங்கப்பான்னு சொல்லிக்கு ஜெபம் பண்றாங்க அப்ப கிருப என்ன செய்யுது நமக்கு பாவ மன்னிப்பை அருள்வது

இவ பாருங்க தாவிது இதே முன்ன இருதயத்துக்கு ஏற்றம் என்று அழைக்கப்பட்ட தாவிது பெரிய கிருவை பெற்ற தாவிது ஒரு பாவம் செய்து விட்டான் என்ன பாவம் அடுத்தவனுடைய மனைவிய தாமனை மாத்திக்கிட்டான் சோதுரா உடனே அவன் செஞ்ச உடனே ஆண்டவர் தம்முடைய திகதேசிய நாட்டாமலை அனுப்புகிறார் அங்கே ஒரு ஓமிய சொல்கிறார் இவ ராஜா சொன்ன உடனே இந்த மாதிரி ஒருத்தன் ஒரு ஏழை ஒருத்தன் இருந்தா கவனிங்க அவனுக்கு ஒரு செல்லமாக ஒரு ஆடு இருந்துச்சு அந்த ஆடை வளர்த்து வந்தான் அப்போ பார்த்துங்க பக்கத்தில் ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான் அந்த பணக்காரனுக்கு நிறைய ஆடுகள் இருந்துச்சு அந்த பணக்காரன் வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாளி வந்தான் விருந்தாளி வந்த உடனே அவனுக்கு விருந்து பண்ணுறதுக்காக அவன் வீட்டில் உள்ள ஆடை அழிக்காமல் இந்த ஏழை குடியாத்தான் இந்த ஏழையை ஒருத்தன் வா வள்த முதல்ல வாடு அந்த ஆடை அபகரித்து அடித்து விருந்து வச்சுட்டான் அப்படின்னு சொன்ன ராஜா ராஜா சொ சொல்கிறார் யாராவது ராஜா அந்த 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 மனுஷன் ஏழையுடைய ஆட மனுஷன் அந்த ஏழையுடைய ஆட அபகரித்த மனுஷன் கொலை பாதகன் அவன் நியாயத்திற்கு பட வேண்டும் அப்படின்னு அப்படியே உற்சா அப்படியே ஒரு ஆக்ரோஷமாக சொல்லாரு ராஜா அந்த கொலை வேற யாரும் யாருமில்ல தாவித ராஜா நீதான் உரியாவின் மனைவியாக பத்சே பாதத்தை செய்த பாவம் தான் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்டன்னாயிட்டான் உடனே ராஜாங்கிறத அந்த ஸ்தானத்தை விட்டுவிட்டு முழங்கால் படிவிட்டு தேவ சமூகத்துல உட்காந்து ஜபிக்க ஆரம்பிக்கிறான் அப்ப ஜபிக்கும் போதுதான் சங்கீதம் ஐம்பத்தொன்னு எழுதுறான் சொல்லுங்க அப்படியாக நான் பாசித்து ஆனாலும் ஆண்டவரே உங்க கிருபையின் இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவர்களை போட்டிருக்குது நீ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரல்லவா உங்க கிருபையின் படியாக மன்னிங்கப்பான்னு கெஞ்சிரான் தன்னை தாழ்த்துறான் பெருமை உள்ளவர் கிருபையை கிருபைய நிற்கிற தேவன் தாழ்மையுள்ள கிருமையை கூட்டி கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார் அலே லோயா இங்கே அங்கே பக்தன் தாவிது பாருங்க பாவம் செய்த உடனே தன்னை தாழ்த்த உடனே இங்கே மன்னிப்புக்காக பாவம் மன்னிப்புக்காக கிருபையை பிடித்து கொண்டு பக்தன் தாவிது இங்கே ஜெபிக்கிறான் சோதரன் சங்கீதம் பதிமூணு அஞ்சு வாசிங்க நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கை

தெரிஞ்சு செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு அட் தி சேம் டைம் தண்டனையும் கொடுப்பார் அலேலுயா மன்னிப்பை தாவிது கொடுத்தார் அதே போல நால தண்டனையும் கொடுத்தார் ஆண்டவர் தாவிதுக்கு ஸ்தோத்ரா அலேலுயா அப்ப நம்ம கிருப பாவத்தை மன்னிக்குங்க துணிஞ்சு பாவம் செய்யக்கூடாது அதனாலதான் சங்கீதம் பத்தொம்பதுல போடுறான் துணிகரமான பாவங்களுக்கு அடியனை விலக்கி காத்து கொள்ளும் ஆண்டவரு அப்படின்னு ஜபிக்கிறான் ஸ்தோத்திரம் நான் ஒரு தடவை துணிஞ்சு ராஜாங்கிறதில் ஒரு தைரியத்தில் ஒரு தெனாவட்டை செஞ்சுட்டேன் இனிமே செய்தபடி காத்துக்கொள்ள ஆண்டு உங்க கிருபையை நம்பிருக்கிறான்னு சொல்லி கிருபையை கேட்கிறான் அந்த கிருபை தான் அவனுக்கு நம்ம மன்னிப்பை அருளியது அலே லூயா ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் கிருபையை தருவது மன்னிக்கணும் மன்னிப்பை தருவது தேவனுடைய கிருபை முதலாவது அந்த கிருபை செய்யற காரியம் மன்னிக்கு லூக்கா பதினெட்டு பதிமூணு வாசிங்க ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று இப்ப சர்ச்சுக்கு ரெண்டு பேர் வர்றாங்க கவனி கவனிங்க ஆயக்காரன் ஒருவன் பரிசெயன் ஒருவன் பரிசு வர்றான் ஆண்டு அவன் ஜோம் பண்றான் நாங்க ரெண்டு வாரத்தில் ரெண்டு நாள் ஜோம் பண்றேன் உபவாசம் பண்ணுறேன் வாரது ரெண்டு நாள் ரெண்டு வாரத்தை ரெண்டு நாள் உபவாசம் பண்ணுறேன் நான் டெய்லி ஜோம் பண்ணுறேன் இந்த கல்வாரி பகுதியில் நம்ம பாஸ்டமா சொன்னது போல நான் டெய்லி காணிக்க கொடு கொடுக்க கொடுக்குறேன் டெய்லி ஜோம் பண்ணுறேன் நிறையா காணி கொடுக்குறேன் தசமா அவங்களுக்கு கொடுக்குறாண்டவர் எல்லாம் கொடுக்குறாண்டவர் பக்கத்தில் நிற்கிறான் பார்த்தீங்களா ஆஜக்காரன் அவனை போல இல்லை நான் நீதிமான் சொல்லிட்டு தன்னுடைய சுய நீதியை பெருமையாக ஆன்ம சமூகத்தில் பேசுகிறான் ஜோம் பண்ணுறான் ரெண்டு பேர் ஜெபிக்க வர்றாங்க ஆலயத்துக்கு பக்கத்துல நிக்கிறான் பத்திர ஆண்டவரே ஆயக்காரன் அவனை போல நான் இல்ல அவன் ஒரு பாவி நான் நீதிமான் நான் தசமா தர்றேன் காணிக்கை தர்றேன் சோத்துறோம் வாரத்தை ரெண்டு நாள் உபவாசம் பண்றேன் ஆண்டவரே டெய்லி சர்ச்சு கொடுத்து டெய்லி பை பைபிள் பைபிள் ஆண்டவரே சொல்றான் சொன்ன உடனே அடுத்து ஆயக்காரன் ஜெபம் பண்றான் தன் கண்களை வானத்துக்கு ஏடுக்க துணியாமல் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையா இருக்கு சொல்லி அந்த மன்னிப்புக்கான கிருபையை இங்க கேட்டு ஜெபிக்கிறாயா அல்லையா சொல்லுங்க தன்னை தாழ்த்துகிறான் பெருமை இல்ல ஒரு கட்ட ஏற்று நிற்கிறா தாழ்மையில கிருபி சொன்னது போல இங்கே ஆண்டவர் பாருங்க அந்த பரிசேட ஜபத்தை ஆண்டு தள்ளிவிட்டு தன் தன்னை தாழ்த்தின ஆயக்கான ஜெபத்தை கர்த்தர் கேற்று அவனு மன்னிப்பு அருளி கர்த்தனை ஆசிர்விக்கிறார் அலையலையா சொல்லுங்க அப்ப இந்த கிருபை என்ன பண்ணுதுன்னா முதலாவது பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்குள்ள வைக்கிறது ஸ்தோத்திரம் கிருபையினுடைய கிரியில் வகைகளை பார்த்தனா மன்னிப்பை அருளுகிற கிருப ஸ்தோத்திரம் அப்ப நம்ம நெகேமியா பாருங்க மன்னிப்புக்காக கிருபையை பிடித்து செபிக்கிறார் தாவிது பாருங்க மன்னிப்புக்காக கிருபை பிடித்து செபிக்கிறார் இங்கே ஆயக்காரன் பாருங்க மன்னிப்புக்காக நிறைய உதாரணம் சொல்லலாம் ஆயக்காரன் பாருங்க தன்னை தாழ்த்தி அங்க ராஜாவா இருந்தான் தன்னை தாழ்த்துறான் தாவிது ஸ்தோத்திரம் துணிகரமா பாவம் செஞ்சவன் தாவிது ஆனால் கர்த்தர் அவனை மன்னித்து அதுக்கப்புறம் தான் பாவம் செஞ்சவன் தான் தாவிது அதுக்கப்புறம்தான் ஆண்டு அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாக சோத்திரம் ஏற்றவனாக இருக்கிறான் ஆதியிலேயே அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் தான் அவன் சண்டை விடுத்தார் அதுக்கப்புறம் தான் அவன் நடக்கிறான் பாருங்க சோத்திரன் ரைட் அடுத்து இந்த கிரி இந்த கிருபை என்ன செய்து பாவ மன்னிப்பை கொடுத்த இந்த கிருபை அடுத்த ஸ்டெப்பு எபேசியர்களு நிருபம் ரெண்டாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வாசிங்க

பாவ மன்னிப்பை பெற்ற மனிதனுக்குள்ள கத்த ரட்சிப்பை வைக்கிறது அந்த கிருபை அலையா சொல்லுங்க அலையலூயா பாவத்தின் சம்பளம் மரணம் நீ பாவம் செஞ்சுட்டாவே நீ மரணத்துக்கு பாத்திரம் நீ ஆயத்தம் அர்த்தம் பாவம் மன்னிப்பை நிச்சயத்தை பெறாதவன் பரலோகத்துக்கு பாத்திரவான் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் அப்ப இங்க பாருங்க இது எப்படி இந்த பாவம் மன்னிப்பின் தண்டனை பாவத்தினுடைய தண்டனையை ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார் பார்த்தீங்களா அதை விசுவாசிக்கிறான் பாத்தீங்களா எவன் ஒருவன் எனக்காக என்னுடைய பாவத்துக்காக ஏசு கிறிஸ்து மறித்தான் என்று விசுவாசிக்கிறானோ அவனுக்கு பாவம் மன்னிப்பை கொடுத்து அந்த பாவம் செய்யாத படிக்கி ரட்சிக்கிறது கிருபை அல்ல சொல்லுங்க ஸ்தோத்திரம் முன்னாடி இருதயத்தில் சமானத்தை கொடுத்துருச்சு பாவிங்கிற எண்ணத்தை எடுத்து போட்டுருச்சு இப்ப இந்த கிருபை என்ன செய்யுதுன்னா பாவம் செய்யாதபடிக்கு அவனை பாதுகாக்குது ரட்சிக்குது அதுதான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிருபை வேணும் இன்னைக்கு வந்து ஒரு பாவம் செய்யற சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த அந்த நாள்ல அதிகாலை ஜபிக்கும்போது அன்றைய நாள் கிருபை தாங்குமா கிருபை தங்க ஜபிக்கும் போது அந்த கிருவை கொடுப்பார் அந்த பாவத்தை ஓவர் கம் பண்ணக்கூடிய கிருபை கொடுப்பார் அந்த கிருபை லட்டா பாவத்தை விழுந்துருவான் அதான் ரட்சிக்கிற கிருபை அல்ல லூயா சங்கீத முப்பத்தி ஒண்ணு பதினாறு வாசிங்க நீரு உமது முகத்தையும் மது மூழியக்காரன் மேல் பிரவேசிக்க பண்ணி ம் மது கிருவையின் அலைய நேரட்சி ரட்சி ஊழியக்காரனை ரட்சியும் ரட்சிக்கிற ரசிக்கிற கிருவை எழுத போல எல்லோரும் ரட்சிக்கணும் எல்லா ஒருவர் கெட்டு போசத்தும் இல்லை எல்லா ரட்சிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார் அல்லையை லூயா அல்லைய லூயா ஒண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு நாலு ம்

அப்போ இந்த பாருங்க ரட்சிக்கிற கிருப ரோமர் நிருபம் நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் இருதா வசனம் இருபத்தி ஒண்ணு வாசிங்க இருபது இருபத்தி ஒண்ணு ரோமர் ஐந்து மேலும் மீறுதல்கள் பெருகும்படிக்கு ஆய பிரமாணம் வந்தது அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் இருபத்தி ஒண்ணு அப்ப பாருங்க ஒரு மனுஷன் பாவம் செய்துட்டா பாவத்து நிமித்தமாக அவன் அவன் வந்து பாதாளத்துக்கு தகுதியுடனா மாறிட்டான் நரகத்துக்கு தகுதியுடாக மாறிட்டான் இப்ப பாவம் பெருகி 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 பாருங்க இந்த பாவத்தின் தண்டனையை அவன் சாகணும் அவன் மரண தண்டனைக்கு பாத்திரவான் பாதாளத்துக்கு பாத்திரவான் இப்ப இந்த பாதாளத்துக்கு தகுதியான ஒருவன் மேல தேவனுடைய கிருவை பெருகுது அதான் ஆண்டவுடைய இறக்கம் அவனை அவனை இப்பதான் நான் சொன்ன இந்த பாவம் மன்னிப்பை தருந்து ரட்சிக்கிறது தான் அந்த ரட்சிப்பதற்காக தான் அந்த கிருவை பெருகுது தொடர்ந்து வாசிங்க ஹம் அந்த பாவம் மரணத்தை உண்டாக்குறது கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போதும் இப்ப பாவியான பாதாளத்துக்கு பாத்திரமான இருக்கிற இந்த மரணத்துக்கு பாத்திரமாக பாவியா இருக்கிற மனுஷன் அந்த அந்த மனுஷனுடைய தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாரு பார்த்துக்கிறோம் இப்ப இந்த பாவியா இருக்கிற மனுஷன் அந்த இயேசுவை நோக்கும் போது அந்த அவருடைய கிருபையை நோக்கும் போது அவருடைய இரக்கத்தை நோக்கும் போது ஸ்தோத்திரம் அவருடைய அன்பை நோக்கும் போது அவரை நோக்கி பார்த்து ஜபிக்கின்ற விலையில அவன் மேல கிருபைகள் பெருகி பெருகி அவனுடைய பாவத்தின் கிரியில் எல்லாவற்றையும் அழித்து விட்டு அவனுக்கு பாவம் மன்னிப்பை அருளை செய்கிறது தான் கர்த்துடைய கிருவை தான் பாவம் செய்யறத கிருவை பெருகும் அப் அதான் அர்த்தம் அப்ப கிருவ பெருக்கா பாவம் செய்யணுமா அப்படி உபதேசம் அது கிடையாது அது தவறான உபதேசம் நார் செஞ்ச ஒருத்தன் மனம் திரும்ப நினைக்கும் போது ஆண்டை நோக்கி பார்க்கும் போது அவனுடைய தண்டனைகள் எல்லாவற்றையும் நீக்குவது தாங்க அங்கே கிருவ பெருகு அதுதான் அர்த்தம் லூயா அப்ப அந்த கிருப பாருங்க நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தருவது கிருப ரட்சிக்கிறது கிருப நம்ம விழாமல் இருப்பது காப்பது நம்ம கிருபை அல்ல லூயா ஸ்தோத்திரம் லூயா இந்த பாருங்க

உங்க பரிசுத்த வாங்க அழிவை காண ஒட்டி ஆண்டவரு ஸ்தோத்திரம் அப்ப அந்த கிருபையை பாருங்க நம்மை பாதுகாக்கிற கிருபை பாதுகாத்து ரட்சிக்கிற கிருப ரைட் அடுத்து ஒரு முக்கியமான கிருவி பார்க்க போகிறோம் வாசிங்க எண்பத்தி ஆறுல பதினஞ்சு ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீரிய பொறுமையும் பூரண கிருவையும் சத்தியமுள்ள தேவன் ஸ்தோத்திரம் பூரண கிருபை மன்னிக்கிற கிருவை பார்த்துருக்கிறோம் பாதாளத்தில் இருந்து கிருப மன்னிக்கிற கிருப இப்ப பூரண ரொம்ப முக்கியமான கிருபை இந்த பூர்ண கிருபை குறித்து நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சா சோதரம் பூரண கிருபை என்ன பூரண கிருப ஒரு மனிதனுக்கு ரச்சிக்கிற கிருவை கொடுத்தாச்சு மன்னிக்கிற கிருப கொடுத்தாச்சு ஆனால் இந்த கிருபைகள் அப்படியே பெருக பெருக அவனுக்குள்ள பூர்ண கிருபை உண்டாகும் சோதுரம் மன்னிக்கிற கிருபை பெற்றுக் கொண்டது மாத்திரம் அல்ல சோதுரம் நீங்க ஆவிக்கிற எங்க பாச சொல்லுவார் அடிக்க சொல்வாரு ஒவ்வொனுக்கும் ஒரு கிருப இருக்குப்பா இப்போ வரங்கள் வேணுமா அதுக்கு ஒரு கிருபை கேளுங்க செவிக்கணுமா அதுக்கு ஒரு கிருபை கேளுங்க உபாசம் போகணுமா அதுக்கு ஒரு கிருபை கேளுங்க ஊழிய செய்யணுமா அதுக்கு ஒரு கிருபே கேளுங்க பாட்டு பாடணுமா அதுக்கு ஒரு கிருபை கேளுங்க அவருக்கு பாடவே தெரியாது அவரை ஒரு அவலட்சா பாடுவாரு ஆனுடைய கிருபை கேட்டு கேட்டி இப்ப நல்லா அல்ல சொல்லுங்க சோதுரம் சபையில பால்லாரும் சேர்ந்து பாட முடியாது அப்படி ஒரு பாத்திரம் அவரு இன்னைக்கு பாருங்க அவரு பாடல் எழுதி அந்த பாடலை பாடும்போது எனக்கு ஆண்டோடைய அபிஷேகம் இறங்குது பாருங்க அல்ல சொல்லுங்க அதனாலதான் கிருபை தாரும் தேவா கிருபை தாரும் கபை உம் கிருபை தாரு தேவா கிருபை தாரும் தாரும்தேவா வேதத்தை வாசிக்க கிருபை தாரும் தாருவா வேதத்தை வாசிக்க கிருபை கிருபை தாரும் உம் போதும் அநேக நாட்கள் அதிகாலை இந்த பாடலை பாடுவது உண்டு எனக்கு பாடல் ஒரு ஜபம் போல அந்த அந்த தேவ மனுஷன் பாட்டு தான் பாட்டு சோத்ரா கத்தவர் ஆசோதிப்பாறாங்க பாருங்க அப்போ இந்த கிருபைகள் பெற பெற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிருபை ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவனத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா ஆசைப்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுமா அதுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா அபிஷேகம் வேணாண்டு அபிஷேகத்துக்கான கிருபை தாங்கப்பா முதல்ல கிருபை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அபிஷேகம் சோத்திரம் கிருப அப்பாயின்மெண்ட் பண்ணணும் ரைட் இப்போ பூரண கிருவை கொடுத்து பார்த்துக்கோ இந்த பூரண கிருபை இப்போ பாருங்க மன்னிக்கு கிருவை பெற்றுக்கொண்ட மனுஷன் அச்சுருக்கு கிருவை பெற்றுக்கொண்ட மனுஷன் அந்த கிருவைகள் பெருக பெருக அவனுக்குள்ள பூரண கிருப வருகிறது இந்த பூரண கிருபை ஒரு மனிதனுக்குள்ள வந்தால் என்ன நடக்கும் அப்போ ச நடவடிக்கைகள் நான்காவது அதிகாரம் முப்பத்தி மூணு

அவர்கள் எல்லார் மேலும் அவர்கள் மேல அந்த அப்போஸ்தல் மேல பூர்ண கிருப இருந்தது அல்லே இந்த பூர்ண கிருப ஒரு மனிதனுக்குள்ள வந்துச்சுன்னா இந்த பூர்ண கிருப ஒரு விசுவாசிக்கல வரும்போது என்னென்ன நடக்கும்னா முதலாவது சபைக்குள்ள வைக்கப்படுவான் ஸ்ரோதராம் அப்போதான் அப்போஸ் தான் அப்படிதான் இருந்தாங்க அவர்கள் எல்லாரும் திரளான கூட்டத்தார் முப்பத்தி ரெண்டு ஒரே இறுதிமம் ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்து ஓடுதல் கூடினார்கள் அப்போஸ் ரெண்டாவது இதை படிச்சு பார்த்தா தெரியும் நூத்தி இருபது பேர் ஒரே மனம் இங்கே ரெண்டு பேர் ஒரு மனப்பட முடியலைங்க சபைக்குள்ள கரண் மனைவிக்குள்ள ஒரு மனம் காணப்படல பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனம் காணப்படல ஊழியக்காருடைய மனைவி பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனம் இல்லை ஏன் அவங்க மேல பூர்ண கிருபை இல்லை பூர்ணக்கிருபடித்தான் வீட்டுக்குள்ள அப்படியே சமாதான தாண்டவ மாடும் பூர்ணக்கிருப ஒருமனை போதுமே சோதுரா ஒருமனை இருந்துச்சு அடுத்து இந்த பூர்ணக்கிருப இருந்துச்சுன்னா அவன் என்னமா மாறுவான் சீசனாக மாறுவான் அல்லையே சொல்லுங்க இன்னைக்கு சீசனாக மாறுறது குறித்து எந்த சபைகள் அநேக சபையில் பேசுறது கிடையாது ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதன பின்பற்ற கடுவான் ஒருவன் எனக்கு சீசனாக இருக்க விரும்பினா என்னை விட மனைவியை பிள்ளைகளை தகப்பனியாவது தாயாவது சகோதரனாவது என்னும் அதிகமா நேசிக்க கூடாது நேசிக்க வேணும் சொல்ல கிறிஸ்துவை விட அதிகமா நம்ம கிறிஸ்து தெய்வத்தை போல ஒரு பொசிசிவான தெய்வம் தேவன் யாருமே கிடையாது அந்த அளவுக்கு நம்ம நம்மளோட அன்பா இருக்க விரும்புகிற தேவன் என்னைய மட்டும் தான் நேசிக்கணும் நினைக்கிற தெய்வம் என்னிலும் அதிகமா இன்னைக்கு தகப்ப நிமித்தமாக தா தாய் நிமித்தமாக இயேசு வேணா அப்பா தான் முக்கியம் அம்மா தான் முக்கியம் அண்ணன் தான் முக்கியம் இயேசு தூக்கிட்டு போறாங்க அப்பா பரலாம் கொண்டு போவாரா அண்ணன் பரலாம் கொண்டு கொண்டு போவானா அம்மா பரலாம் கொண்டு போவா சோதுரா நீ இயேசுக்காக எதை வேணா இழக்கணும் எல்லாத்தையும் தன் ஜீவனையே வெறுக்கணும் என்று ஆண்டோர் சொல்லியிருக்காரு ஆஸ்தியே ஆஸ்தியே கான் அதுக்காக சம்பாதிக்க வேணாம் சொல்லல இயேசுவை விட அதிகமாக ஆஸ்திகளை நீங்கள் நேசிக்கூடாது உங்களுடைய உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுடைய சொத்துக்கள் நேசிக்கூடாது அப்போ சீசன் இதுதான் கத்த சிதம்னா சீசன்கிற பார்ப்போம் அப்போ பாருங்கள் சீசனாக பூர்ண கிருபு இருக்கிறவன் தான் சீசனாக தன்னைத்தான் வெளுத்து முழுக்க முழுக்க கடவுளுடைய சித்தத்திற்கே ஒப்பு கொடுப்பான் கடவுள் சொல்கிறபோது நடக்கிறவன் தான் சீசன் சீசனாக இருக்கணும் சுயம்பன் சுயநலம் என்றைக்குமே இருக்காது பொதுநலமாக இருப்பான் வாசிங்க வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று பாதத்திலே வைத்தார்கள் தக்கதாய் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை போதும் இப்ப அந்த காலத்துல ஏ சீக்கிரம் வரப்போறான்னு சொல்லிட்டு சர்ச்சில் போட்டாங்க இப்ப சர்ச்சில் போட்டு ஒன்னா இருந்துட்டு அவன் அவனுக்கு என்னென்ன தேவையோ அதை அவங்களோட எடுத்து பாக்கி ஃபுல்லா தேவ ராஜ்யத்துக்காக தனக்கு உண்டான ஆஸ்தி எல்லாம் அவற்றை விற்று கொண்டாந்து சுயநலமா இல்லாம தேவனுடைய ராஜ்யம் ஏசு நற்செய்தி அவருக்கு எவ்வளவு செலவு தேவைப்படுமோ அதுக்கே செலவு பண்ணாங்க தனக்கு மட்டும் வேணும் தான் பின்னாடி பிள்ளைக்கு வேணும் சொல்லி சுயநலமா வாழவே இல்லை அப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு அனனியா சப்பிரான்னு சொல்லிட்டு அப்படி விற்கப்பட்ட தன்னுடைய சொத்துக்களை கொண்டாந்து கொஞ்சோண்டு ஒழிச்சு வச்சுட்டு அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்க அவங்க புகழணும் இவங்க புகழணுன்னு சொல்லிட்டு அப்போது சில பேரறிவு பாதை வந்து கொண்டு கொண்டாந்து வைக்கிறாங்க எங்கள் சொத்து எல்லாம் விற்று கொண்டாந்தா இருந்தாங்க ஏசப்பாவுக்கு தர்றோம் இந்த சர்ச்சுக்கு தந்துடும் அப்போ இவர் உடனே பரிசு அப்பா அண்ணனையா தான் சொத்து விற்றாயா அப்படின்ட்டு ஆமாம் அந்த நாடு போய் சொன்ன அடுத்த நிமிஷத்தில் அவுட்டாகவே அடுத்த அதே இடத்துல படிச்சுண்ணா அடுத்து பொன்னாட்டி காரி வர்றான் ரெண்டு பேரும் வேறு பிளான் பண்ணி பேசிட்டு வர்றாங்க என்னம்மா என்ன ஆச்சு ஆமாம் எங்கள் சொத்து எல்லாம் வித்துட்டோம் இவ்வளவுதான் அப்படி அப்படின்னு சொல்லி பாதி ஒழித்து வச்சுட்டு சுயநலம் பேருக்கு புகழுக்காக மற்றவங்க தர்றாங்களே அதனால் நானும் காலிக்கு தான் சொல்லிட்டு புகழுக்காக வச்சாங்க என்னம்மா ஆச்சு ஆமாம் அப்படிதான் உன் புருசை போன இடத்துக்கு நீனு போ அவுட் சோத்துறோம் அப்போ சுயநலமா இருக்க மாட்டாங்க இது எப்படியாவது தன்னுடைய ஆஸ்தியை கூட வித்து எங்க பாஸ்டர் தான் வீட்டை விற்கிறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாரு தச்சு கட்டுறதுக்காக ஸ்தோத்ரா அல்ல லூயா தன்னை தான் விருத்து தன் தன் எண்ணிலும் அதிகமாக ஆஸ்தியை கூட நேசிக்கூடாதுன்னு சொன்னார் கர்த்தர் சொல்லியிருக்கார் அப்ப என்ன அர்த்தம்னா பூரண கிருப நமக்குள்ள வரும்போதுதான் ஆண்டவருக்காக அதிகமாக கொடுக்கணும் தேவனுடைய ராஜ்யம் ஊழியர்களுக்கு அதிகமாக கொடுக்கணும் தேவராஜ் என் மூலமாக எனக்கு ஒரு வருமானம் வருதா இந்த வருமானத்து மூலமாக யாராவது ஒரு தச்சுக்கூட போதுங்க அப்படின்னு அந்த கொடுக்குற மனசை வரும் சோத்ரா இந்த பூர்ண கிருப சபைக்குள்ள இன்னைக்கு இல்லைங்க இன்னைக்கு ஒவ்வொரு சபையில் இந்த பூர்ண கிருபம் வந்துச்சுன்னா சபை எங்கேயோ போயிடும் தேசம் தேவனை ஈஸியாக ச சந்திக்க ஆரம்பிச்சிடும் அல்லே லூயா சோத்ரா இந்த பூர்ண கிருபை இருக்கும் தான் ஒருவனால் இயேசுவை முழுமையாக பின்பற்ற முடியும் இல்லாட்ட முடியாது அப்பா அப்பாதான் முக்கியம் அம்மா தான் முக்கியம் ஆஸ்திகா முக்கியம் இயேசுவை வேணாம் சொல்லிட்டு போயிடுவாங்க வெறும் ஆசீர்வாதத்துக்கா தேடுற கூட்டம் எல்லாம் வராது இமைக்கா மாத்த தேடுவாங்க அவங்க ஆசீர்வாதம் ஒவ்வொரு உடம்புல ஒரு வியாதி இருக்கும் இயேசுவேசுவேசுவே வருவாங்க வியாதை சுலமாக்கிறோட போயிடுவாங்க இவங்க மேல என்ன அர்த்தம் பூரண கிருபை இல்ல ஏசுக்கா வாழ்னுங்கிற ஒரு அவங்களுக்கு வராது காரணம் பூரண கிருபை வந்து அவங்க இல்லை அலையலூயா பாருங்க இயேசு குறித்து சாட்சி கொடுத்தார்கள் அவங்க பூரண கிருபை இருந்துச்சுன்னா

என்பதற்கு நாங்களே சாட்சியில் என்று அப்போ அவருடைய நாமத்துக்காக அவமானப்படுவதை பாக்கியம் என்று எண்ணினார்கள் அப்போ அவருடைய நாமத்துக்காக எல்லா தங்களுடைய ஆஸ்தியெல்லாம் வித்துவிட்டு ஊழியத்துக்கு போட்டாங்க எத்தனையோ மிஷினரிகள் தன் மனைவி பிள்ளைகள் ஆஸ்தி எல்லாத்தையும் விட்டு வந்து இந்தியாவில் வந்து ஊழியர்கள் செஞ்சாங்க அப்படி மணிக்கு செஞ்சாங்க அப்படி மிஷினரி வெளிநாட்டிலிருந்து வந்த மிஷினரிகள் மதம் சொல்லி சொல்லி சொல்றாங்களே அந்த மதம் மாற்றல அப்படி வந்த மிஷினரிகளால் தான் இன்னைக்கு உங்க வீட்டு பொம்பளை பிள்ளைய படிக்கிறது காரணம் அந்த மிஷினரிகள் தான் இன்னைக்கு தோலை துண்டு போடுற காரணம் அந்த மிஷினரிகள் தான் இன்னைக்கு காலனி செருப்பு போடுற காரணம் அந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் மதம் மாத்திர மதம் கிறிஸ்தவ மிஷினரி உள்ள மாத்திர வரல ஜாதி தலைவிரித்து அவருக்கு இந்தியா முழுவத சோத்திரம் சோத்திரம் கருத்தருக்கு மயம உண்டாகட்டும் அப்ப அதை எல்லாம் வெறுத்து வந்தாங்க பாருங்க கிறிஸ்துவ மிசனரிகள் வில்லியம் கேரிங்கிற ஊழியக்காரர் மனைவி பிள்ளைகளோட ஊருக்கு வந்தார் யாரு நம்ம நாட்டுக்கு வந்தாரு வந்த இடத்துல மன பிள்ளை வியாதிப்பட்டு இறந்து போச்சு அடுத்த பிள்ளை இறந்து போச்சு மனைவி இறந்து போச்சு திரும்ப போலயே வந்த ஊழியத்தை நிறைவேற்றாருங்க அதனாலதான் கையில் இன்னைக்கு புக்கு இருக்குது ஸ்தோத்ரம் கிறிஸ்துவ மிஷின் ஊருக்குள்ள வரல வச்சுக்கலையா உன் கையில பேப்பர் இருக்காது ஐ மீன் பிரிண்டட் மிஷின் கொண்டு வந்தது அவங்க தான் சோதரா அப்ப அப்படிப்பட்ட அந்த பூர்ண கிருபை நமக்கும் வரணும் இந்த மன்னிக்கிற கிருவை பெருகணும் ரசிக கிருவ பெருகி 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 வரும்போது நமக்குள்ள பூர்ண கிருவை இருந்துச்சுன்னா இந்த அனுபவங்கள் நமக்குள்ள வரும் அல்ல லூயா அல்ல லூயா அதனாலதான் தீமதி சொல்றாரு தீமதி தேவே நீ இந்த கிருபையில பலப்படு நீ ஊழியர் செய்ய போற சோத்ரா ஊழியை செய்ய வாஞ்ச உலகங்கள் பூரண கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் சோத்ரா வெலப்படு ரெண்டு திமுத்த ஒண்ணு போட்டுக்காரு இப்ப இந்த கிருவைகள் பெருக பெருக என்ன நடக்கும்னா இந்த பூரண கிருவை உண்டாக உபத்திரம் வந்தாலும் சரி கர்த்தருக்காக கில்லியா நிப்பாங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க கிறிஸ்தவ பாருங்க ஏசுற இது பேரு புடிச்சு நைட்டு முழுக்க அடி அடினு அடிச்சு மணிக்கணும் பவுல குறித்து அடி அடி அடிச்சு இனிமே இந்த நாமத்தை குறித்து நீ எவ்வளவா உடனே ஒன்னு கேட்டாரா கேட்கவே இல்லை பவுல் கேட்டாரா கேட்கவே இல்ல அவருடைய நாமத்துக்காக அவமானப்படுறத பாக்கியம் என்று வசந்த கத்தை வெளிப்படுத்துகிறார் ஸ்தோத்திரம் அவரே இருபது வந்துருக்க இருபது நினைக்கிறேன் இல்ல இல்ல இருபதுக்கு முன்னாடி ஆவியன் உமக்கு மகிமை மகிமை பத்துல இருந்து வாசிங்க

அந்த உருமா கச்சையை எடுத்துட்டு இந்த கச்சையை யாரு இப்படி கட்டிக்கிட்டு யாரு இந்த யாருடைய கச்சையோ அவன் இப்படியா கட்டப்படுவான் அவன் எருசலேமுக்கு ஊழியம் செய்யணும் போகிறதுக்காக புறப்படுறாரு பவுல் யாரு சின்னப்பர் சொல்லுவாங்க ரோமன் கத்திரிக்கிற சின்னப்பர் எருசலேமுக்கு ஆண்டரை பத்தி சொல்வதற்காக நற்செய்தி அறிவிப்புக்காக அறிவிப்புக்காக போறேன்னு சொல்றாரு போகாத அங்கே போனா இது போக அங்கே அடிச்சு கட்டு கட்டி உன்னை அடிப்பாங்க அப்படின்னு இங்கே யார் சொல்றது ஆவியானவரே சொல்றாரு ஆவியான நிரம்பி ஒருத்த சொல்றான்

நீங்கள் அழுத என் ஏன் பண்ணுகிறீர்கள் போய் அழுத அழுது எனக்குள்ள இருக்க விசுவாசத்தை தைரியத்தை உடைச்சு போட்டுறாதீங்க எருசலேமில் நான் கர்த்தராக இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரம் அல்ல மறிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் போய் ஆண்டவர் இயேசு நிமித்தமா அடி வாங்குறதுக்கு மாத்திரம் அல்லையா சாகிறதுக்கு நான் தயாரியா சொல்லிட்டு எருசலே சொன்னாரு கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் சொல்லி சாவை விரும்பி போனார் பவுல் அதான் ஒருவன் தன்னை தான் பின்பற்ற என்னைத்தான் பின்பற்ற தன்னைத்தான் வெறுத்து தன் ஜீவனையும் எனக்காக வெறுக்கா விட்டான் அவன் எனக்கு பாத்திரவான் இல்லை என்று ஆன்ரே சொல்லியிருக்கார் இதுக்கு மேலே தாங்க பூர்ண கிருபை வேணும் ஒரு எதிர்ப்புகள் வந்துச்சுன்னா சர்ச்சைக்கு போகாத ஊரட ஒதுக்கிச்சிருக்கா ஓடுறாங்க பத்தியெல்லாம் அவன் கிருப இல்லை உபத்திரம் ஊரட்டு ஒதுக்குனா ஒதுக்கு வானத்தையும் பூமிப்படுத்த கர்த்த இருக்காருயா அவர்களையும் தைரியமா இருக்கணும் எத்தனை ஊர்ல இந்த மாதிரி ஒதுக்கி தெரியுமா இந்த பூரண கிருபை நமக்கு பெருக வேண்டும் உபத்திரவத்தின் மத்தியிலும் இந்த பூரண கிருப நம்மை தாங்கும் அலேலூயா அடுத்த கடைசியாவது கிருபை இருபத்தி மூணு அதிகாரம் சங்கீதம் இருபத்தி மூணு ஆறு வாசிக்க சங்கீதம் இருபத்தி மூணு ஆறு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீனித்த நாட்களாய் நினைத்திருப்பேன் இந்த இந்த கிருபனது நித்திய ஜீவனில் சேர்க்கிற கிருபை கத்துருடைய வீடாகிய பர்லவத்து சேர்க்கிற கிருபை என் ஜீவன் இந்த கிருபை என்ன பண்ணணும் தொடர்ந்து 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 பாவ மன்னிபத்தர கினு கிருப ரச்சிக்கிற கிருபை பூர கிருப நன்மையும் கிருபையும் தொடர்ந்து 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 என்ன பண்ணணும் இந்த கிருபை அப்படியே கொண்டு போய் அவனை நித்தியச்சி ஒன்று கொண்டு போய் சேர்த்துருவோம் மலைலயா கற்தருடைய வீடு என் பிதாவின் அநேக வாசஸ்தலங்களும் உண்டு யோவான் சுவிசிந்தில் பதனா அதையார்த்து ரெண்டாவது சொல்லிக்கார் அங்கே போய் உங்களுக்கு என்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன் ஆயத்தப்படுத்தின பின்பு நான் வந்து உங்களை கூட்டி சொல்ல சொல்கிறேன் சொன்னார் ஆனோட கர்த்தோடைய அந்த நித்திய ஜீவன்கள் நித்திய ஜீவன் என்பது அழியாத வாழ்க்கை நித்திய ஜீவன் என்றாலே அழி சாகாத வாழ்க்கை சோதரம் அழிவுள்ள இந்த உடம்பு அழியாமல் சுதந்திரிக்கிற வாழ் வாழ்க்கை இந்த மாம்ச செத்து அடுத்து உயிர் தந்து நான் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற வாழ்க்கை நித்திய ஜீவன் பரலோக வாழ்க்கை

பாவத்துக்கு சம்பளம் மரணமா இருக்க வேண்டிய மன்னிப்பை கிருபை கொடுத்து குற்றமற்ற கிருபையை சுத்தமான மாற்றராஜை கொடுத்து அவனுக்கு ரட்சிக்கிற கிருபையை கொடுத்து அடுத்து பூர்ண கிருபை கொடுத்து அந்த கிருபை அவனை தொடர்ந்து 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 நித்திய ஜீவன்களை வைக்கிற கிருபை அல்லேலூயா கிருப இல்லாம ஒன்னும் செய்ய முடியாது என்னை இல்லாம உங்களால ஒன்று செய்யக்கூடாது போல கிருபை இல்லாம ஊழி செய்ய முடியாது கிருப இல்லாம பரிசுத்தமா வாழ முடியாது கிருப இல்லாம ஜபிக்க முடியாது கிருப இல்லாம பேதம் ஆசிக்க முடியாது கிருப இல்லாம கத்தருக்கு மயம உண்டாகட்டும் ரைட்டு நீங்க இந்த கிருபைகள் இருந்தா மாத்திர இருந்தாதான் சத்தியத்தில நிக்க முடியும்

ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக அவர் நம்முடைய படி நம்மை ரசிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரசித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் ரைட் இப்ப இந்த நித்திய ஜீவனை நமக்கு இந்த கிருபைகளை தருவதற்கு கத்தர் அழைத்த தேவன் நம்ம நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே அந்த இயேசு என்ன செஞ்சாரு அடுத்த வருஷம் நம்முடைய

இந்த வார்த்தையில கேட்டு விசுவாசிக்கிறவனுக்கு தான் கர்த்தர் இந்த அழியாமையும் ஜீவனையும் சுவிசேஷத்தினாலே இந்த வார்த்தை இயேசு சொல்லும் போது கேட்டு எவன் ஒருத்தன் கீழ்ப்படைந்து இந்த பாவ மன்னிப்பின் கிருபைய ரசிக கிருபையை பூர்ண கிருபையை பெற்றுக்கொண்டு வாழ்கிறவனுக்கு தான் நித்திய ஜீவனாக கிருபை தருகிறார் அலே லூயா கிருபையின் கிருயில குறித்து பார்த்துட்டோம் என்ன செய்யணும் தெரியுமா சோத்திரம் கிருப பெருகன் சொன்னேன் திரும்ப ரிமைண்ட் பண்றேன் முதல்ல ஸ்தோத்திரம் செய்யணும் ஆண்டு உங்களுக்கு செய்த நன்மை இருக்கா பண்ணுங்க சோத்திரா எத்தனை பேரு மூக்குல ஸ்மெல் தெரியாம இருக்காங்க தெரியுமா ஒரு துர்நாற்றம் வந்தா கூட நான் ஆன்றருக்கா சோதனம் பண்றேன் அல்ல சொல்லுங்க ஒரு நல்ல வாசனை வந்தா கூட நுகரக்கூடிய தன்மை துர்நாற்றத்தையும் நல்ல வாசனையை நுகரக்கூடிய தன்மை தந்தீங்களே உங்களுக்கு சோத்திர அன்றை இப்ப மக்களும் சொல்லிட்டு இருக்கேன் அல்ல சொல்லுங்க சோத்திரம் எத்தனை பேருக்கு தவற நினைக்காதீங்க மோஷன் போக கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஒவ்வொரு நாள் நான் போயிட்டு இருக்கும்போது ஆண்டையே சோத்ரா சொல்லுங்க அல்ல சொல்லுங்க

உங்கள் வீட்டில் ஃபேன் ஓடுதா ஃபேனுக்கான ஸ்தோத்த சொல்லணுமா நன்றி சொல்லணுமா ஸ்தோத்திரம் இத்தனை பேர் வீட்டில் இப்போ ராசமா பாட்டி வீட்டில் அப்படியே அட்டாஸ்டல் மாதிரி இருக்கும் ஃபேன் இருக்காது பாவம் அன்ற ஒரே நல்ல ஃபேன் தந்திங்களே நன்றி சொல்கிறதுக்கு ஏன் எக்கச்சக்கமாக கார் நன்றி சோத்துறோம்னா நன்றினு எடுத்த அர்த்தம் சாதாரண மனிதனுக்கு செய்ய சொல்லக்கூடிய வார்த்தை நன்றி தேங்க்ஸ் ஆனால் கத்தனுக்கு செய்ய சொல்லக்கூடிய வார்த்தை சோத்திரம் அப்போ தேவன் அருளியை சொல்லி முடியாது ஈவோலுக்காக தேவன் எத்தனையோ பேர் நம்மை விட நீதிமானாக நம்மை விட பரிசுத்தமானாக நம்மை விட உண்மையில்லாத எத்தனையோ பேருக்கு உண்மையான தெய்வத்தை பற்றி தெரியலை நாம தெரிந்து கொண்டமே ரச்சித்தாரே அதற்காக சோத்திரம் அவர் தந்த பரிசுத்த ஆவிக்காக சோத்திரம் அவர் தந்த அபிஷேகத்துக்காக சோத்திரம் அவர் தந்த சுகத்துக்காக சோத்திரம் அவர் தந்த வீடுக்காக எத்தனை பேர் கரண்டு போச்சா கஷ்டப்படுறாங்க இன்வென்ட்டுக்கான நான் இன்வெண்ட்டர் தந்தார்கள் ஆண்டோரு அதுக்காக சோத்திரத்தை சொல்லிட்டு இருக்கேன் அல்ல சொல்லுங்க எத்தனை பேர் மலையில நினைச்சிட்டு போறாங்க ஆண்டு கிருபியா கார்ல கொண்டு போயிட்டு இருக்காரு அதுக்கு சொத்த சொல்லுங்க பைக்ல எத்தனை பேர் போறாங்க நடந்து எத்தனை பேர் போறாங்க உங்களுக்கு பைக் கொடுத்து கொடுத்துக்காருல சொல்லுங்க நன்றி சொல்லுங்க அவருக்கு நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு நன்றி அறியாதவர்களுக்கு கர்த்த நன்மை செய்தார் நாம நன்றி கட்டவர்களாக கூடாது அவருக்கு சோத சோதனை சொல்லும் போது அநேக சோதத்தாலே கிருவைகள் பெறும் என்று பொருந்திய ஒண்ணு குறைஞ்சி நாலு பஞ்சு போட்டிருக்குது அப்படி கிருபைகள் பெருக பெருக கர்த்தருடைய நீங்க ஸ்தோத்திரம் சொல்ல 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 கிருவை பெருகும் கிருவை பெருகும் போது கர்த்தருடைய மகிமை விளங்கும் என்று போட்டிருக்குது மகிமை கத்தருடைய அற்புதங்கள் அதிசயங்கள் மனித புத்தர்களை செய்யக்கூடிய அதிசயமான கிருபை என்று சங்கீத சங்கீதக்காரன் போட்டிருக்கான் சங்கீதக்காரன் சொல்லியிருக்காரு அப்ப அதிசயங்கள் செய்ய ஆரம்பிக்கும் அந்த சொல்லணும் அடுத்து கர்த்தரை நம்பணும் மனிதர்கள் அல்ல கர்த்தரை நம்புங்க கர்த்தருக்கு பயப்படுங்க அடுத்து தாழ்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த சூழ்நிலையும் நம்ம பெருமை வரவே கூடாது வானத்தையும் பூமி படுத்த தெய்வமே தன்னை தாமே தாழ்த்தி கீழ்ப்படிந்து அடிமை ரூபம் அடித்தான்னு போட்டிருக்கு பிழைப்பீரில் அவரே தம்மை தாழ்த்தினாருங்கிறப்ப அவரே தன்னை ஒரு அடிமையா ஒப்பு கொடுத்தாருங்கிறப்ப நாம எம்மாத்த எவ்வளவு பெரிய உயர அதிகாரம் தான் சரி தாழ்மை வேணும் சோதரம் கஷ்டப்படும் தாழ்மை உயர்வுகள் வந்த உடனே தாழ்மை போயிடும் ராஜாக்கள் பசத்தை படிச்சு பாருங்க ஒரு ராஜா அப்படியே கஷ்டப்படுவான் ஆண்டு உதவி செய்வா உயர்த்தனவனை பாருங்க மனமேற்றிமையாயிருவான் பெருமை விழுந்துருவான் இசைக்கிய ராஜா இத்தனையோ ராஜாக்கள் பாருங்க மனமேட்டில் விழுந்துட்டான் சொத்துறான் பதவி அஞ்சு வருஷம் பத்து தான் அதுக்கப்புறம் பெருமைக்குள்ளாதீங்க பூமியிலே அவன் கர்த்தரையை குறித்தே மேம்பாட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டது அவர் செய்த கிருமையில் அவர் செய்த அதிசய சொல்லி அவர் சேத அற்புதம் சொல்லி அதான் உங்களை எப்படிதான் இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் அப்படி சொல்லாதீங்க கர்த்தோடைய கிருபை நல்லா சொல்லுங்க சொல்லுங்கள் பிராமியன் சொல்லுங்க உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்குது கர்த்தோடைய கிருபல் நல்லா இருக்குங்க உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆ நல்லா இருக்காமே இல்லை கர்த்தோடைய கிருப எல்லா நல்லா இருக்கிறோம் அப்படி சொல்லுங்க ஒருவேளை கஷ்டப்படாமல் அப்படி சொல்லி பாருங்களே அந்த வார்த்தை கிருவி செய்ய ஆரம்பிக்கும் கலையிலூயா கலையிலூயா அப்போ அப்போ அந்த கர்த்தோடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் கிருபையை பற்றி கொள்ளணும்

உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க ஒருவேளை உங்க குடும்பத்தை யாராவது இப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க அந்த இயேசுவை தான் தெய்வங்கிற தெரிஞ்சு சில சமுதாயத்துக்காக பேரு இயேசு கிட்ட வராம இருப்பாங்க எனக்கு கிட்ட வந்தா நம்ம இப்படி ஜாலியா வாழ முடியாது பாருங்க சொன்னது கிறிஸ்துக்கள் வந்து பாருங்க எவ்வளவு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கணும் அப்ப இதுக்காக இயேசுகிட்ட வர இந்த கிருபை நான் இந்த தேவன் தர மன்னிப்பை இவங்க துச்சமா நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்கலாம் பொடிதான ஆக்கினைக்கு சோதரம் வார்த்தைகளே இல்லை ரைட் நான் செய்தியில் முடிக்க போறேன் கடைசியாக ஒரே ஒரு வசனம் வெளிப்படுத்திய விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று கடைசி பக்கம் கடைசி பக்கம் முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு கடைசி பக்கம் கடைசி பக்கம் அவசிய உம் அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வரப்பு ஒரு ஏசு கிறிஸ்து வருகை எடுத்துக்கொள்ளப்படம்னா இந்த கிருபை தேவை அலையலுயா அலேலுயா இந்த ஒட்டுமொத்த வேதாமத்தில் கடைசி வார்த்தை பாருங்க கிருபவங்களோடு கூட இருக்கட்டும் சொல்லிட்டு போயிருக்காரு அலே இல்லையா சொல்லுங்க கிருபவங்களோடு கூட இருக்கட்டும் அலேலியா சொல்லுங்க அதான் பவுல் பாருங்க தன்னுடைய ஒவ்வொரு நிருப்பத்தை எழும்போது நம்முடைய கத்தரா ஏசு கிறிஸ்து கிருப உங்களோட இருக்கட்டும் சொல்லுவாரு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆராதனை முடிச்சோம் பார்த்தீங்கன்னா கேக் நீ நீங்க கவனிச்சுட்டு தெரியல நம்முடைய பிதாவாக தேவனுடைய அன்பும் கர்த்தா ஏசுடைய கிருபையும் உங்களோடு கூட இருப்பதாக சொல்லுவோம் ஞாபகம் இல்லையா கிருபை ரொம்ப முக்கியங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில கிருப ரொம்ப முக்கியங்க கிருபை இல்லாம ஒண்ணு செய்ய முடியாது கிருபை இல்லாம பரிசுதம் வாழ முடியாது கிருபைகள் பெருகணும்னா நாம சோத்திரம் பண்ணணும் தேவன் நம்பணும் தேவனுக்கு பயப்படணும் தாழ்மையா இருக்கணும் தேவனை தேடணும் சோத்திரம் கிருபையில பெறப்படுங்க அதான் பவுல் சார் கிருபை இருந்தால் ஊழியம் செய்ய முடியும் பூர்ண கிருபை இந்த இந்த கிருபையை கர்த்த நமக்கு பெருக செய்வாராக கடைசியாக ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிங்க இந்த 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 கிருபைக்கு அந்த ஒட்டுமொத்த செய்தியின் ஆசீர்வாதத்துக்கான ஒரு வாக்குத்த வசனத்தை சொல்கிறோம் வாசிங்க ரெண்டு குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் பதினொன்று ரெண்டு குருந்தியர் மேலும் கவனிங்க எல்லாவற்றிலும் எல்லா விதமான ஆசீர்வாதத்திலும் எல்லா விதமான தெய்வீக ஆசிர்வாதம் சம்பூர்ணமா பெருகணும்னா சகலவித நற்கிரியர்களிலும் பெருதலுமா இருக்கும்படியாக பாருங்க உங்க நீங்க எல்லாவித ஆசீர்வாதம் உங்களுக்கு இப்ப வேணும்னா நீங்க எல்லா விதமான நற்கரிகள் ஏசு கிறிஸ்துக்காக ஊழிய செய்யணும்னா என்ன பண்ணணும் இந்த வாசிக்கப்பட்ட எல்லாவிதமான சகலவித கிருவிலை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் உம் கிருபை தாரும் தேவா வேதத்தை கிருபை தாரும் தேவா கேளுங்க வேதத்தை வாசிக்க தாரும் தேவாம் கிருபாரும் கிருபாரும் வா ஓம் கிருபை தும் கிருபை देवा வாசித்ததை தியானிக்க கிருபை தாரும் தாருந்தேவா வாசித்ததை தியானிக்க கிருபை தாரும் கிருபை தாரும் ஓம் கிருபை தாரும் கிருவை தாருந்தேவா கிருபை தாரும் தாருந்தேவா கிருபை தேவா உம் கிருபை தாருந்தேவா தியானித்ததை கைகொள்ள தாரும் தேவா கானித்ததை கை கொண்டு நடக்க கிருபை தாரும் தாருந்தேவா உம் கிருவை தாருந்தேவா கிருவை தாருந்தேவா உம் கிருவை தாருந்தேவா கிருபை தாரும் தாருந்தேவா உம் கிருபை தாரு கை கொண்டதை போதிக்க கிருபை தாரும் தாருந்தேவா கேளுங்க அன் கை கொண்டதை போ Odi kirubai darum deva, um kirubai darum deva, kirubai darum deva, um kirubai darum deva, kirubai darum deva, kirubai dar. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டது கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டது உம் கிருபையினாலே ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கின்றேன் உம் எங்களையுமே ஆசீர்வதிக்கின்றே உன் கிருபையினாலே எங்கள் குடும்பத்தையே ஆசீர்வதிக்கின்றே உம் கிருபையினால் எங்கள் ஊரையே ஆசீர்வதிக்கின்றே உம் கிருபையினாலே எங்களையே ஆசீர்வதிக்கின்றே கிருப பெருகட்டும் அப்பா சகலவித கிருபை நாளும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெருகும்படியாக ஆண்டவரே அப்பா அந்த யூடியூப் சேனல் வழியாக தொலை தொலைபேசி வயலாக ஆண்டவரை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் சகலவிதமான கிருவையில் பெருக செய்வாராக பெருக செய்வீராக எல்லா விதமான ஆசீர்வாதத்தில் பெருகும்படியாக எல்லா விதமான நற்கிரியில பெருகும்படியாக கர்த்தாவே உங்களுடைய பெரிய கிருப சகலவித கிருபை ஒவ்வொரு மேல இறங்குவதாக தோப்பனே கத்தோடைய கிருபை ஆண்டவரே பணி போல இறங்குறது கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு மேல இறங்குவதாக இந்த நாள கிருப பரிசுத்தம வாழ தேவையான கிருப ஜபிக்கிற கிருபை தருவீராக தோப்பனே